ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து 1/2 கிலோ சேப்பங்கிழங்க தண்ணியில் நல்லா கழுவி குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள், குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போதும். நல்லா ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், வெந்துருச்சு. வெந்த பிறகு நான் தோல் உரிச்சிட்டேன். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஓ 1/4 வெந்தாலே போதும் நமக்கு, இல்லாட்டி ரொம்ப இதாகிடும், ரொம்ப குழஞ்சிடும். இப்போ வந்து இந்த சேப்பங்கிழங்க என்ன பண்ணணும்னா 4 பீசஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், 4 பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி கட் பண்ணியிருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பெருசு பெருசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்காது, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கும் தோதாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தேவையான மிளகாப்பொடி நான் சேர்த்துக்கிறேன், காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். பெப்பருமே காரத்துக்கு ஏற்பவே சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி, தயிர் சாதத்துக்கும் ரசத்துக்கும் கொஞ்சம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் சேப்பங்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கல்லுப்பையே நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன், அந்த உப்பை தான் நான் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு அப்படியே சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வந்து நமக்கு வந்து இதாகாது, பெருசு பெருசாகவே இருக்கும். அதனால் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க கல்லுப்பை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டோம்னா நமக்கு பிசையும் போது பிசு பிசுன்னு வராது, ஒட்டிக்கிட்டு சேப்பங்கிழங்கு வந்து தனித்தனியாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு எல்லாத்தையும் இப்போ மேரினேட் பண்ணிக்க வேண்டிதான். எல்லாத்துலேயும் ஈவனாக படும்படி நல்லா கையை வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி, சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சிட்டாலே போதும், நம்ம வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸில் நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். இப்போ வந்து எல்லாம் மேரினேட் பண்ண பிறகு இது செட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு காரம் பத்தல, அதனால் திரும்ப கொஞ்சம் காரப்பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த மாதிரி மேரினேட் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை செட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுட்டு, கடாய் காஞ்ச பிறகு எண்ணெய் விட்ட பிறகு இப்போ வந்து இந்த மேரினேட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்கை வந்து நான் பொரித்து எடுத்துகிட்டு போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே எடுங்க. ஒவ்வொரு டேர்ன்லேயும் ஒரு 10 to 15 பீசஸ் இந்த எண்ணெய்க்கு வந்து போட்டு எடுங்க. ஒரு பக்கம் வந்து நல்லா வேகட்டும், வெந்து வந்த பிறகு அடுத்த பக்கம் டேர்ன் பண்ணுங்கள். இல்லாட்டியும் உங்களுக்கு புசு புசுன்னு சொல்லி வரும், கரண்டியில் கூட ஒட்டிக்கிட்டு வரும். இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, அதனால் இன்னொரு பக்கம் நான் டேர்ன் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் இது வந்து ஈஸியாக பொரியும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், பொரிஞ்சிருச்சு. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். எண்ணெய் வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி கண்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்துக்கு ரசத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்சாக வச்சு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.